कस्य मुक्कन्नन मुदल्वने मुर्गनुक्कु मूत्तवने अनैत्तुक्कु मूलमानवने इरैवा एंगल तलैवा ओंगिट्ट वाय तरंदु पेसुरदु रेंडे पेर पेसु ओन्नु सिनिमा हीरो इन्नोन्नु इंद दुबाय सिंगारम ஒரு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொடுக்கறதா தம்பிகளுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு போனா நல்லதுன்னாங்க. அப்படியே ஆகட்டும். இப்ப உங்களை பார்த்துட்டேன். இனிமேல் எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். சாமி பிரசாதம் வாங்க வாங்க. இந்த நாள் மட்டுமல்ல இனி வரும் நாளெல்லாம் இனிய நாளாக இருக்கணும்னு நீ எனக்கு வாக்கு கொடு. என்ன கேட்டாய்? சரி ஆசியாவது கொடு. எல்லாம் வெற்றியாகட்டும். என்ன செய்ய காத்திருக்காங்களோ தம்பியே. பட்டா கணேசா உன்னை நம்பி போறேன்.
எங்கப்பா உங்க ஹீரோவ? எம்ஜிஆர் காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் ஹீரோனா ஒரு தனி அறிமுகம் வேணும்ல. Yeah.
எத்தனை வருஷமா கூட வச்சிருக்கேன். செய்யினா செய்யணும், செத்து போனா செத்து போகணும். அதான்டா விசுவாசம். அவனை செங்கலோட செங்கலா வேக வைங்கடா. இவன் தாங்க கதிரவன். தப்பானவனுக்கு என்னென்ன தகுதி வேணுமோ அதுல எந்த குறையும் இவன்ட கிடையாது. இவனோட பலமே இவன் தான். ஆக்குறதுக்கும் அழிக்கிறதுக்கும் கடவுளே தனித்தனியா தான் இருக்கும். ஆனா இங்க ரெண்டுமே இவன் தான். பாத்தியானே, ரெண்டு நாள் இந்த ஏரியாவில் இல்ல, தெருவு என்ன பாடுபடுத்துறாங்க? எவன் நமக்கு ஆகாதவனா அவனை கூட்டு வந்து கடையை திறந்து வச்சு கூத்து அடிச்சிருக்கானுங்க. ஏண்டா இங்க வண்டி நிப்பாட்டின? என்ன அவன் பைக்கின நம்ம ஆபீஸ் முன்ன நிப்பாட்டிருக்கான். வண்டி அடிச்சு தூக்குடா தூக்குடா. உன் கடைனா உன் வாசல் வரைக்கும் தான். சொல்லிருக்கலாம்ணா, நான் எடுத்துருப்பேனா? சொல்லி பழக்கம் இல்ல. சாரிண்ணா, இனிமே அப்படி நடக்காது. வண்டி எடுத்துருவாங்கடா. தம்பி, வளர்ற பசங்க வாழணும். பாத்துருங்கலையோ. கண்ணில் காட்டி மறைச்சிட்டே நன்றி கடவுளே. நம்ம கடத்திலிருந்து வந்திருக்கிற வியாபாரிகள் எல்லாரையும் மனமாற வரவேற்க. ஒத்த கடையா இருந்த நம்ம தெரு இன்னைக்கு 250 கடையா மாறி இருக்கு. அதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி மொத்த வியாபாரம் இல்ல, சில்லற வியாபாரம் தான். நான், இந்த மாணிக்கம், இவங்க அப்பா எல்லாரும் இந்த கடையில் நின்று தான் இந்த வியாபாரத்தை கற்றுக்கிட்டோம். ஊருக்கே விலாசம் நம்ம கடத்துறது தான். ஒற்றுமையாக இருக்குன்னு ஆரம்பித்து தான் நம்ம சங்கம். நல்லது கெட்டதுன்னு யாருக்கும் எந்த குறையும் வைக்கலை. பேச வந்தது அது இல்லை. இத்தனை வருஷம் வரவு செலவு கணக்கு எனக்கு வேணும். இங்கே 25 வருஷமாக நீங்கள் மட்டும்தான் தலைவரா? இங்கே எல்லாருக்கும் உரிமை இருக்கு. எங்கள் அப்பனும் நிறையா உழைச்சிருக்கான். இது வரைக்கும் நீங்கள் தலைவராக இருந்தது போதும். இனி நான் தான் தலைவர். நீங்க பண்ணதை விட நான் சிறப்பா பண்ணுவேன். என்னையா பேசுறீங்க? என்ன கேக்குறீங்க? சரிப்பா, அதுக்கு அவகாசம் வேண்டாமா? அட சும்மா இருந்த, நாளைக்கு பேசி ஒரு முடிவை சொல்லுங்க. ஆத்திரப்படாம பேசு. இது சட்டுப்பட்டு பேசி முடிவெடுக்க வேண்டிய காரியம் கிடையாது, புரியுதா? இங்க இருக்கிறது யாருங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். அட விழுகருப்பு சின்ன பையன், அவன் பேசுறத பெருசா எடுத்துக்காத. எல்லாருக்கும் வர நல்ல விஷயத்த ஒழுங்கா நடத்த விட மாட்டாங்களே. Thank you.
சேர்த்து பேசினா மட்டும் இல்லடா, எதுக்க வந்தாலே கொன்னே விடுவேன். டேய், எதுவும் தெரியலடா, சத்தம் மட்டும் தான்டா வருது. இப்போ தெரிதாடா? டேய், எதுவும் வரலன்றா. கொஞ்சம் திருப்பு. திருப்புறேன் பாரு. ஆ இப்போ. டேய், ஜங்ஷன் செக் பண்றா. அதான்டா பண்ணிட்டு இருக்கேன். தெரிதாடா? சட்டி சோறு கூட்டிக்குதான்டா லாயகினி. டேய், ஆ என்னடா பண்ற? பார்த்தா தெரியல. அங்க ஒண்ணும் தெரிய மாட்டேங்கிறா. ஜங்ஷன் பாக்ஸ பாரு. இப்போ போய் பார், நல்லா தெரியும். டேய் குண்டா, வந்துருச்சுடா. சரி சரி. என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒரு பத்து நிமிஷம் முடிச்சிருவான். கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க சொல்ல. சரிப்பா, உனக்கு அடிச்சுடா யோகம். போதுமா? சாம்பார் போதும். வணக்கம் ஐயா. சாப்பிடுமா. என்னடா படிக்கிற? ரெண்டாவது. ரெண்டாவது. நல்லா படிக்கணும். கஸ்தூரி, மத்தியானம் இங்கதான் சாப்பிடுவாங்க. பசங்க நம்பிச்சு கறி கறி எடுத்து வர சொல்லு. சரிங்க. சேகரு, மண்டையும் பதினஞ்சு நாள் ரிமாண்ட்ல கேஸ் வாங்கிட்டு உள்ள போறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஆனா அண்ணனுக்கு அது அவமானம். அதே மண்டையை நீ அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டினேன்னு வச்சுக்கிய. அண்ணனை சிரிச்ச மாதிரியே பாப்படா சேகர். சொல்ல மாட்டேன, சத்தியமா நம்புகிறேன். இவனை கோர்ட்டு கூட்டு போய் கூட்டு வாங்கடா. டேய் சேகர், உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் இங்க தான் இருக்காங்க, மறந்துடாத. போங்கடா.
மரகதா, ஏய் மரகதா, எங்க இருக்கிற? வந்துட்டீங்களா? உட்காருங்க, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். இந்தங்க. பஞ்சாயத்தில் நடந்த எவம்பு சொன்னான்னு தெரியல. ரைஸ் மில்ல வச்சு சரவணை மருதுவை அடியடி நடிச்சிருக்கிறான். இதெல்லாம் நமக்கு தேவையா? அவெல்லாம் ஒரு ஆளு, சல்லி பசங்களை கூட வச்சுக்கிட்டு நாலு பேர் முன்னாடி உங்களை மரியாதை இல்லாம பேசினா அவன் என்ன பாத்துக்கிட்டு சும்மா வருப்பான்? அதுக்கு இல்லடி, நாளைக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணாகி போச்சுன்னா என் மச்சா மாதிரியே முனுக்குன்னு மூக்கு மேல கோவம் வந்துருது. என்ன செய்யறவனு தெரியாமே செஞ்சுப்படுறான். மரகதான், சரவணனுக்கு நல்லது செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த சொத்து பத்தெல்லாம் எங்க அக்கா தானே எனக்கு கொடுத்துச்சு. என் மச்சான் வாழ்ந்த காலத்துல எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி சரவணனையும் வச்சு பார்க்க ஆசைப்படுறேன். உங்க மனசுக்கு என்ன படுதோ அதையே நீங்க பண்ணுங்க. நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். என்ன ஒரே ஃபீலிங்கா வரீங்க? நைட்டு பூரா தூங்கலடா. ஏண்ணா? ராத்திரி விடியறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கடா. பத்தாக்குறைக்கு கனவு. என்ன கனவு? டே சதீசு, இந்த இதயத்தை திருடாத படத்துல அரப்பாவடை கட்டிக்கிட்டு செக்கச்சேவர்னு ஒரு பிள்ளை ஆடிட்டு பாடிட்டு தெரியும்ல, அந்த பிள்ளை இப்ப கனவுல வருதுடா. பாத்தியா? அப்ப உனக்கு சகப்பு தான் பிரச்சனை. சும்மாரா குண்டலா. வர வர பொண்ணுங்களை கனவுல கூட கட்டி பிடிக்கிறது இந்திய இறையாண்மைக்கு எதிரான செயல்னு நினைக்கிறேன்டா. ஆமாடா, நான் முடிவு பண்ணிட்ட சொல்றத கேளு. உயரத்தில் உன் உதடு அவள் நெத்தியை தொடும். தொடணும்டா சதீசு, தொடணும். இது அன்னை வாழ்க்கையில நடக்கணும். பள்ளி மல்லா குழந்தை வெள்ளையா தெரியுமே, அந்த மாதிரி ஒரு பொண்ணு வெள்ளையா. ஐயப்பா, நீ சொல்லும் போதே எனக்கு குதூகலமா இருக்கா. இருக்கும் இருக்கும். ரிதில் சோப்பு விளம்பரத்துல அருவியில குளிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணு. அடே, அது ரொம்ப பழைய விளம்பரமாச்சே. அண்ணே, இப்பலாம் ஃபால்ஸும் புதுசு, நடிகர பொண்ணும் புதுசு. அப்படி ஒரு அண்ணியை தானே நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். உனக்காக இவ்வளவு கஷ்டப்படுற எங்களை இந்த ஊரே உன் மண்டை கழுவி நாங்க குடிக்கிறோம்னு சொல்லும் போது அதுதானே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சதீசு விடுறா, ஊர் அப்படித்தான் பேசும். நல்லவங்களை எல்லாம் கடவுள் இப்படித்தான் சோதிப்பார்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே சொல்லியிருக்காருல, அதை விட்டுட்டு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கோம். பேசாம அண்ணே, உன்ன மாலையும் கருத்தும் பார்க்காம என் கட்ட வேகாது. இது சத்தியம் என்ன? ஏய் நில்லுங்கடி. எதுக்குடி இப்படி? முன்னாடி தானே வந்துட்டு இருந்த, இவதான் போட்டி மாதிரி முன்னாடி போனா, அதாண்டி நானும் முந்தி வந்துட்டேன். இந்த பாட்டி தானோ பந்தயம்னா பந்தயம்தான். அந்த பிள்ளையார் கோயில் தான் மார்க். தோத்தவங்க சர்பத் வாங்கி தரணும். ஐயோ வேணாண்டி. பாபா பந்தயம்னா மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிடல். இல்ல சார், இப்ப பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல சார். என் பேரு ஜீவா சார். நன்றி இல்ல அதுக்கு. ஜெயஸ்ரீ கேபிள் விஷன், நீங்க போத்தீஸ் கிட்ட வந்து கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ. ஒரு நிமிஷம், அவங்க அப்பாட்ட சொல்லிட்டேன். சரி, கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்களாம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ்ல அதை வேணா கிட்ட வாமா. வாமா. அப்படியே திரும்பி பார்க்காம சொல்லு. அந்த வயலட் கலர் ஹாஃப் சாரில கொஞ்சம் அழகா கூட இருக்காளே, காதுல ஜிம்மிக்கு போட்டுட்டு. திரும்பி பார்க்காம சொல்லு. அந்த புள்ள பேர் என்ன? அவ பேரா கே தனலட்சுமி. அவங்க அப்பா பேரு
தனலட்சுமி மட்டும் போதும். தேங்க்ஸ். வாமா. அட வாமா. முழுசா கேட்டு போ. பாக்குறதுக்கு எப்பயுமே அழகா இருக்காளே. அது எப்படின்னு நான் கேட்டதான் கேட்டேன்னு சொல்லு. என்னமா பேரை கேட்டான் சொன்ன? ஏண்டி உன் பேர்லாம் சொல்ற? கேட்டது என் பேர இல்ல உன் பேர. நீ எப்பவுமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கியா, அது எப்படின்னு கேட்டான். நீ எப்பவுமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கியா, அது எப்படின்னு கேட்டான். எனக்கு என்னவோ நீ செய்யறதெல்லாம் சரியா படல. ஏ வாலு வா சரவணா. என்ன சைக்கிள் இருந்து கீழே விழுந்துட்டியா? அடி பலமோ. எனக்கு ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான் சைக்கிள் ஓட்ட தெரியாம கீழே விழுந்துட்டா. அதுக்கு இவங்க என்ன பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க? இங்க பாரு, இனிமே நீ சைக்கிளில் போகக்கூடாது. 9:30 அரவிந்த் மினி பஸ் வரும், அதில் தான் போகணும். தனோ இங்க பாரு. ஹாய் ஃபோன். இனிமே ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, சரியா? இவளே ஒரு அருந்தவாளு, பத்தாததுக்கு ஃபோன் வரியா? படிக்கிற பிள்ளைக்கு எதுக்குடா ஃபோனு? விடுக்கா, சின்ன பிள்ளைக்கா. தேங்க் யூ மாமா. வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களுக்கு முன்னாடி இது முருகேச நாடார் இடம், அதுக்கப்புறம் கை மாறி தவசிக்கிட்ட வந்துச்சு, அவரும் தவறிட்டாரு, இப்போ உங்ககிட்ட இருக்கு. இதுல 1000 வில்லங்க இருக்கு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கஷ்டத்தில் இருக்கீங்க, அதான் தானே. இப்போ இதை வச்சுக்கோங்க, ஒரு நல்ல நாளாக பார்த்து மீதியை கொடுத்துட்றேன். மன்னிக்கணும் தம்பி, இப்போ விற்கிற மாதிரி இல்லை. யோ பெருசே, பேசுறது விட 10-15 கூட தரேன். டீ காபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? என்னடா பெருசு பொண்ணு பார்க்க வந்த மாதிரி பேசிட்டு இருக்க? இப்ப முடிவா என்னதான் சொல்ற? நல்லவங்க நம்மள சுத்தி இருக்கும்போது நல்லது கண்டிப்பா நடக்கும் தம்பி. என்ன இவங்க எதுக்கு இங்க வராங்க? அண்ணா வணக்கம்ண்ணா. ஐயா சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம லேண்ட் டீடைல்ஸ், வீட்டோட போட்டோகிராஃப்ஸ், பிரைசிங் எல்லாத்தையும் அந்த மலேசியன் பார்ட்டிக்கு மெயில் அனுப்பிட்டேன். அந்த பார்ட்டி இன்னும் 2 நாளில் வந்துடுறாங்களா? நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் ரெடி பண்ணிடுங்க, அப்புறம் அது கொடுறேன். ஐயா இது அவங்களோட விசிட்டிங் கார்டு, இதில் அந்த பார்ட்டியோட மொபைல் நம்பர், அவங்களோட இமெயில் ஐடி, ஆஃபீஸ் நம்பர் எல்லாமே இருக்கு. இதை வச்சுக்கோங்க ஐயா. வக்கீல் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீங்கள் யாருக்கும் பயப்பட வேணாம், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணி கொடுத்துருவாரு. தம்பி போறப்ப எடுத்துக்கிட்டு போறதுக்குன்னு எதுவுமே இல்லை, கொடுத்துட்டு போவோம், அதுவும் நல்லா கிட்ட. சரியா, என்னோட நம்பர் இருக்கு, நீங்க கால் பண்ணுங்க, நான் உடனே வந்துடுறேன். நம்ம எப்படி தெளிவா இருந்தோம், அதுக்கு தான் இந்த ஊரே பயப்படுது. பயந்தே காசு வாங்காம எழுதி கொடுத்துட்டு போனவங்க எத்தனை பேரு? ஆனா பேசலாம் பார் பேச்சு. அந்த கிழவன் பாத்தியானாவே உள்ள ஓட பூந்து ஓட்டி விட்டு போயிட்டான். என்ன இவங்களை இப்படியே விட்டுற கூடாது? நான் கால் வச்ச இடம் எல்லாம் கதிரவ இடம் தாண்டா, கதிரவ இடம் தான். அப்புறம் மாப்பிள கலெக்ஷன் எல்லாம் ரொம்ப டல்லா இருக்கு, ஆனா அந்த சதீஷ் பையன் மட்டும் செழிப்பா இருக்காண்டா. போட்டு கொடுக்குறேன். அப்படி இல்ல மச்சான், நமக்கு வர வேண்டிய ஷேர் வந்துச்சுன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனால் தான் ஷேர் தானே வரும் வரும். டேய் மாப்பிள உன் தலைவி போறடா. ஏய் எங்கடா? அங்க பாருடா. டிக்கெட் 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 போட்டோ இங்க பாரு புக்க. இந்த வர புஸ்தகம் கொஞ்சம் கூட திரும்ப போயிட்டு இருக்கேன் பாரு.
இது தனத்தோட அப்ப வண்டி வரட்டு மாப்பிள பஸ் குறுக்க நீ போட்டு கொடுத்துடலாம் அப்ப படிச்சு எக்ஸாம் எழுத போற நீ வண்டியில ஏறு இது உன் அறிவு கெட்டாத வேற ஒரு சீன் அப்படிங்களா சார் The people lived happily. This is the background information for his victory. வணக்கம் சார் எஸ் மன்னிக்கணும் பஸ்ல வர பேர புக்கை மிஸ் பண்ணிட்டாங்க அது யார் என்னன்னு கேட்டு குத்துட்டு போல வந்தேன் சார் யார் புக்கை மிஸ் பண்ணது சார் சார் அவங்க பேர் கூட தனம் சார் சார் போய் வாங்கிட்டோமா நாங்களும் பஸ்ஸை ஃபாலோ பண்ணி எப்படியாச்சும் உங்க புக்கு கொடுக்க ட்ரை பண்ணோம் முடியல ஆனா உங்ககிட்ட தான் கொடுப்பேன்னு பச்சை தண்ணி கூட குடிக்காம ஒத்த காலில் நிற்கிறாங்க தயவு செஞ்சு வந்து வாங்கிருங்க ப்ளீஸ் ஒத்த காலில் தானே நானும் பார்க்குறேன் வாங்க 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 பார்த்தோன்னே ஆடி போயிடுவீங்க எப்படி கூட்டு வந்த பாத்தியா இவர் தான் ஒத்த காலில் நிற்கிறவரா ஆஹா கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க சூப்பருங்க பாருமிடா இது உங்க புக்கா அதான் பேரே போட்டிருக்கடா ஒரு பொண்ணுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் தெரியுமா அந்த பெரியாரும் பாரதியும் உங்களுக்காக எவ்வளவு கனவு கண்டிருப்பாங்க இப்ப தெரியுதா இந்த புக்கோட மதிப்பு ஒரு பொண்ணு இந்த சமுதாயத்துல தலனமந்து நிக்கணும்னா கல்வி அவ்வளவு அவசியம் அந்த பெரியாரும் பாரதியும் அதான் சொல்லிட்டியடா டேய் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொன்னாதான் அவங்க உள் மனசுல பதியும் நல்லா பதியும் பதியும் பேசு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பீங்க வேதனைப்பட்டிருப்பீங்க எதிர்காலமே போயிடுச்சோன்னு கண் கலங்கி எங்க இதுவரைக்கும் கலங்கல இனி கதறி கதறி கூட அழலாம் இதே உங்க லஞ்ச் பாக்ஸ்ல பக்கோடாவோ சிப்ஸோ காணாம எவ்வளவு பதட்டப்பட்டிருப்பீங்க ஆடி போயிருப்பீங்க ஒரு நிமிஷம் இனி அவன் பேச மாட்டான் வந்தது வந்துட்டீங்க இந்த புத்தகத்தை வாங்கி போயிடுங்க இந்த புத்தகத்தை வச்சு நாங்க ஒண்ணு படிச்சு பெருசா கிழிக்க போறது இல்ல நான் என்ன சொல்ல வரேனா தம்பி நிப்பாட்டுங்க காலேஜ் விட்டுற போது நீ கிளம்பு பாய் கையா இருக்குடா அப்படியே எடுத்து அடிச்சா போதை அதே பகவான சேவிச்சுண்டு சாப்பிட்டா அது தாக சாந்தி மூடினு குடிங்க நடந்த சம்பவத்தை குண்டு சொல்லுவோம் மனசே பதபதன் ஆயிடுச்சப்பா அது என்னன்னு தெரியல அந்த புள்ளைய கிட்டக்க வச்சு பார்த்தோன்னே என்னயா நீ இங்கேயும் திணற அங்கேயும் திணற என்ன ஆச்சு அதே என்ன கேக்குற தடுமாறிட்டனே அண்ணே இவனுங்க எதுவுமே பேசாம கொள்ளாம புக்க மட்டும் கொடுத்து வந்திருக்கணும் மாநாட நடக்குது அவ்வளவு பேசிருக்காங்கண்ணே இந்த குண்டல் எல்லாம் கூட்டு போனா விளங்குமானே நல்ல சேர்க்க சேர்றான் பாருங்க ஏண்டா குண்டூஸ் தம்பி ஜீவா நடந்ததெல்லாம் கொடூரமான கனவா நினைச்சு மறந்து நல்லா யோசிச்சு அந்த புள்ள மனசுல இடம் பிடிக்கிற வழியப்பார் இது இந்த அண்ணனோட அன்பு கட்டளை அடுத்த தடவை நீ போகும்போது இந்த பேட் பாய் குண்டூச விட்டுட்டு சதீச கூட்டு போ அவே ராசி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த பொண்ணு காலேஜ் போறப்ப ஊட புந்து குறுகாடி பாட்டி கம்பீரமா காதல சொல்லாம என்ன பாண்டியா காலகாலமா காதல சொல்றதுதானே இந்த காலத்து பசங்களுக்குள்ள பிரச்சனைய இவ்வளவு ஏன் சினிமாவில நம்ம முரளி சார் கூட நாலஞ்சு படத்துல காதல சொல்றதுக்கு திணறோ திணறுன்னு திணறுவார் நான் சொல்றேன் மிரர்க்லாம் சொல்றேன் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டலோ நோ 15 16 அஷ்டமி நவமி 17 தேதி முகூர்த்த நாள் அன்னைக்கு போய் சொல்லுங்க சொல்லிட்டாரு நல்ல நாள ஃப்ரூட்ஸ் எங்க முடிஞ்சிடுது ஏய் டைம் ஆயிடுச்சுங்கடி இன்னும் 20 நிமிஷம் இருக்கு அண்ணே இன்னும் பூரி வைங்க நல்லா திம்பாளுங்க ஏய் நீ எத்தனைடி சாடும் போது என்ன கூடாது என்னென்ன என்னால சாப்பிட முடியாது இன்னைக்கு என் அண்ணன் கேட்டுக்க அண்ணே இன்னொரு பூரி வேணே இப்படி அடி திம்ப பசி அப்படி ஏய் பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு வாங்க குறைந்த முதலீட்டில் வீட்டிலேயே தயாரித்து கடைகளுக்கு சப்ளை செய்வது பாண்டியா நியூ கனெக்ஷன் டா உன் டிபார்ட்மெண்ட் ஹலோ
சொல்லுங்க மேடம். ஏய் அட்ரஸ். ஆ சொல்லு. ஆமா நேரா வந்தா முக்கல பிள்ளையார் கோயில். அதுக்கு எதுக்கு? மாவு கடையா? தாண்டி வந்தா மீசக்கார வடை சுடுவாரா? சைடில் பச்சை கலர் பில்டிங். ஏய் அதை ஒட்டின மாதிரி அதுக்கும் மேல மாடியில மஞ்சள் கலர் சேலை காயிற வீட்டுக்கு எய்த்த விடா. நாசமா போச்சு. ஏய் மேடம் பத்து நிமிஷத்துல நாங்க இருப்பேன். பிரியமான சீரியல் நீங்க பார்க்க நான் கேரண்டி. கடைசி வரைக்கும் அட்ரஸ் சொல்லலையா பாண்டியா? மாப்பிள்ள காஞ்ச சேலை எடுத்துட்டு அட்ரஸ் எப்படி மாப்பிள கண்டுபிடிப்ப? புதிய எண் 11 பழைய எண் 3 காந்திநகர் 2வது தெரு லைன விமலாக்கா வீட்டுல இருந்து எடுப்போம்டாங்க. கேட்ச் இட் குடு. எப்படிரா பாண்டியா வேலையில அக்கறை? எங்கடா மாப்பிள? மாப்பிள புது கனெக்ஷன்டா. இங்கதான் பக்கத்துல காந்திநகர். சரி சரி வாடா போயிட்டு வந்துடுறேன். வாடா ஓனரே இதா வர நேரமா. மணி என்ன பண்றா? மணிலாம் இருக்கட்டும். ஏன்டா ரெண்டு பேர் போறாங்க கூட போக வேண்டியதானடா? ஒரு வீட்டு தானே கனெக்ஷன் தர போறாங்க. ஊருக்கே தர போறாங்க. நான் என் வேலையை பார்க்க வேணாமா? நல்லா பாக்குறடா அள்ளி அப்பு. ஹலோ நான் தனத்தோட ஃப்ரெண்ட் பேசுறேன். ஏ தனம் பேசாதா? நாங்க போவோம்ல பஸ் மினி பஸ் அதை மிஸ் பண்ணிட்டோம். அடுத்த பஸ் நைட் 8 மணிக்கு தான் சொல்றாங்க. அதான் என்ன பண்றதுனே தெரியல. நீங்க வீட்டுக்கு போனா அவ்வளவுதானா? என் கடை தெரியல? என்ன பிள்ளைங்க வண்டி வேணும் அவள் தானே போடுற தங்கத்துல துபாய்க்கு ஒரு போன. ஓகே சூப்பர்னா. இது வரைக்கும் இந்த வண்டியை இது மாதிரி யாருமே டெக்கரேஷன் பண்ணது இல்ல. ஆமா இந்த குட்டி யானைய கண்டுபிடிச்சு பார்த்தான்னு வெச்சுக்க நமக்கு அவார்டே கொடுத்துருவாங்க. எப்படி என்ன ஷாக்கிங்? என்னடி கரகாட்ட கொஸ்டி வந்த மாதிரி இருக்கு. இல்லங்க அவசரத்துக்கு எதுவும் வண்டி கிடைக்கல அதான் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே. ஏய் அடி வாங்க போறீங்க. குந்தூஸ் ஏண்டா இப்படி தப்பா பேசுற? அதாவது இன்னைக்கு வண்டி கிடைக்கல நீங்க கொஞ்சம் சமாளிச்சு இந்த வண்டியில போங்கன்னு சொல்ல வர. வண்டி என்னடி உன்ன மாதிரி சிப்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்கு சாப்பிட்டுட்டே போங்க. பரவாயில்ல பரவாயில்ல ஒண்ணும் வேணாம். எங்க உங்க ஸ்வீட் நேம் என்ன? எங்க அப்பா போலீஸ். ஏண்டா விட்டு விட்டு அழுகுற? அந்த புள்ளையில போய் விட்டுட்டு வந்தாலு. புண்ணாக்கு முட்டை உருளைக்கிழங்கு முட்டை இதெல்லாம் ஏத்துறத வண்டிய பார்த்து இவ்வளவு அழகா இருக்கிறத நினைச்சேன். இங்க பாரு நீ போயிட்டு வா. உனக்காக நான் ரூம் போட்டு வைக்கிறேன். ரெண்டு பேரும் சேர்ந்தழுவோம். தேவதைகளை பின்னாடி உட்கார வச்சுட்டு எனக்கு முன்னாடி ஓட்டு சொல்றீங்களே. நீங்க நல்லா இருப்பீங்களா? போடா அட போடா. இதுல நாலு புள்ளைய இருக்கு. இதுல ஓ ஆள் யாரு பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கால அந்த புள்ளையா? அவளே தான். நீ பூமியில வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருச்சா தம்பி? சரி ரொம்ப நேரமா அந்த புள்ள உன்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கே. உன்னை பாக்குமா? பாப்பா பாக்கலையே. பாக்கணும். பாட்டு பாட்டு பாட்டு.
ஹலோ, யார் பேசுறது? அத நான் கேக்கணும். சரி, கேளுங்க. யார் பேசுறது? ஜீவா. கேபிள் டிவி. ஜீவாவா? அந்த ஆக்சிடென்ட் குட்டியான பாக்க கூட கொஞ்சம் அழகா க்யூட்டா இருப்பேனே. ஞாபகம் வந்துச்சா? நானா. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியே கட்டில் படுத்துட்டு காலாடிட்டு இருக்கீங்களா? என்னாச்சு இவ்வளவு அமைதி? ஏதாச்சும் பேசலாமே. ஏ நம்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்கலாம். ஆமா, இந்த நம்பர் எப்படி தெரியும்? என்னங்க நீங்க, நான் சொல்லி சொல்லி கேக்குறீங்க. போங்க. அது சரி, அன்னைக்கு சேஃபா வீட்டுக்கு போயிறங்கிட்டீங்களா? ஆனா இறக்கி விடும் போதுதான் அவரு கண்ணு கலங்கிடுச்சு. அங்கி அழுதானா? அண்ணா ஏன்னா அழுவுறீங்கன்னு கேட்டோம், கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஏங்க, அழகான பொம்பளை பிள்ளைங்க, ஒருத்தனை பார்த்து அண்ணான்னு சொன்னா அழாம என்ன பண்ணுவா? சிரிப்பு அழகா இருக்கு. அப்புறம் தேங்க்ஸ் எப்ப சொல்ல போறீங்க? போன் வைக்கிறப்பயா? தேங்க்ஸ். போன் வைக்க போறீங்களா? இல்ல. நன்றின்னு மூன்று எழுத்தை சொல்லிட்டீங்க, அதே மாதிரி அழகா அந்த ஏழு எழுத்தையும் சொல்லிட்டீங்க. பிடிச்சிருக்க அந்த ஜீவாவா? டேய், முதல்ல எதை ஊத்துறதுன்னு தெரியாது. பக்தி, சாப்பிடுறியா? நீ சாப்பிடுப்பா, நான் குறைய முடிச்சுட்டு வரேன். என்ன சொல்லு? கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன நேற்று அனுப்பிச்சு விட, வயசான இடத்துல வேலை இருக்குறியா? ஒம்பிட்டு உக்காந்துட்டு இருக்கா? என்ன உன் பிரச்சனை? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அன்னைக்கு என்னென்னமோ பேசுன, உனக்கே தெரியாம ஒரு அச்சு பிசராம என் பேர்ல மாத்திரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உன் வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்க. ஏய், அத குடுறா. இந்தா இதுல ஒரு கையெழுத்து போடு. உன் பொண்ணுதான் வாவான்னு கூப்பிடறாள்ல, கடைசி காலத்துல எதுக்கு அனாதையா சாவணும்னு ஆசைப்படுற? நீ வீணா அடம் பிடிச்சி வெட்டியா செத்து தொலைக்காத. இதுக்கு மேல நீ ஏதாவது யோசிச்ச இங்கேயே உன் சங்க அறுத்துட்டு போயிட்டே இருப்பேன். போடுற கையெழுத்த. ஓடியா? பெரியவர் பத்திரமா கூட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுவாங்க. போட்டு வர மாதிரி கட்டிங்க, ஏண்டா உங்க கண்ணு முன்னாடி கூட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க பூரா வரிசையில் நின்றுக்கிட்டு இருக்கீங்களா?
அண்ணா வணக்கண்ணா. டே குண்டா, இந்த வீட்டுக்காச்சும் ஒழுங்காக கனெக்ஷன் கொடுறா, முறைக்காத. கம்ப்ளைண்ட் வர்றதெல்லாம் நீ கொடுக்குற கனெக்ஷனில் இருந்து தான். நீ கொடுக்குற ஓவாய்க்கு தான் வேலை பார்க்க முடியும். ம், ஓனர்னா ஓரமாக அடக்கி உட்காரா. இந்த பேச்சுக்குன்னு குறைச்சல இல்லை. வேலை செய்யறது தான் வழி தெரியும். பேசுகிறான் பார் பேச்சு. சரி பார்த்து பண்ணு. அடுத்த கம்ப்ளைண்ட் வருது அட்டன் பண்ணு. ஹலோ ஹலோ. தினம் ஃபோனை கட் பண்ணுறதும் திருப்பி கூப்பிடுறதும் நீங்கள் பண்ணால் தான் அழகு. கேட்டிங்களே? நான் ஒன்றும் கேட்கலையே. அப்போ வச்சிருவா? சரி வச்சிருங்க. நிஜமாக வச்சிருவேன். உங்க ஆசையை ஏன் கெடுப்பான சொல்லுங்க. பிடிச்சிருக்கு. ஏற்கனவே ரெண்டு கேஸ் நிலுவில் இருக்கு. இந்த இவங்க மேல ஏழு எட்டு கேஸ் இருக்கு. இவனுக்கு பிடி வாரண்ட், அதான் கண்டிஷன் பெயில்னே. அண்ணே சோழவந்தான் ஸ்டேஷன் தானே, ஒரு வாரம் டெய்லி கையெழுத்து போடணேன், அதுக்கப்புறமா உங்க கையெழுத்து அவங்களே போட்டுருவாங்கண்ணே. இன்ஸ்பெக்டர் நம்மளுக்கு தெரிஞ்சால் தானே அண்ணே. எதுக்கும் அந்த பெரியவரை கூப்பிட்டு கொஞ்சம் பேசி பாருங்கண்ணே. இல்லைண்ணா விடுங்கண்ணே, நம்ம பார்த்துக்கலாண்ணே. சரிண்ணே, அப்போ நான் வரேண்ணே. மணி 11 2 ஆறது. அதுக்கு என்னடா? 2ல குரு இல்லையோ, 9ல குரு தான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க 9ல குரு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ 2ல குரு நடக்க போகுது, உங்களுக்கு நல்லது நடக்கும். என்னடா தம்பி, ஆரம்பமே அமர்க்களமா இருக்கு. தம்பிங்களை நம்புங்கண்ணா. If you want to renew your membership, you can pay here. And if you want a new membership, you need to see my boss. We want to see your boss. Okay. Yeah. Kanjam, wait. என்ன எல்லாரும் பட்டன அழுத்துவாங்க, இவங்க என்னமோ அமுக்குறாங்க. அண்ணா அடிச்சா என்ன அமுக்குறாங்க? உன தேவை பொண்ணு தானே? பொண்ணு தான் பொண்ணு தான். We got the signal, so you can go inside. Oh, inside. பொண்ணு, thank you. பொண்ணு பொண்ணு குளிங்க சார், பொண்ணு. Okay. Madam. Ma'am. Please stand. வாங்க உட்காருங்க மேடம். மேம் ஃபர்ஸ்ட் சைட்லயே ஐ லவ் யூ. ஹலோ ஹலோ ஹலோ. நீங்க நினைக்கிற பொண்ணு நான் இல்ல. நீங்க இல்லையா? சக்தி என்கிற சத்தியவேணி. என்னடா நடக்குது? ஐயோ, பொண்ணு யாருக்கு? உங்களுக்கா உங்க பையனுக்கா? ஹலோ ஸ்டாப் யூ ரெட். கூல் கூல் கூல், ஏன் பதறீங்க? பொண்ணு உங்களுக்கு தானே? ஷூர் ஷூர், பாத்துருவோம். தேங்க்ஸ். கஸ்டமரோட சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். நைஸ் ஒர்க். உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? பொண்ணு சும்மா தங்க மாதிரி தக தக தகன்னு மின்னணும். கண்ணு மீன் போல சும்மா துள்ளிக்கிட்டு விளையாடணும். உங்கள மாதிரி. இது என் கடமை. யூ ஆர் கரெக்ட். எட, உங்கள மாதிரி இருக்க கூடாது, நீங்களே பார்த்து போராமப்படுற மாதிரி இருக்கணும். பிரில்லியன்ட் பாய். பாக்கிறதுக்கு நச்சின் சும்மா கும்னு இருக்கணும். ஐரே கண்ட்ரோல். சோ ஸ்வீட். கேட்டிங்களா? அப்ப லேப்டாப்ப திறந்து காட்டிடுவோம். இந்த பொண்ணு எப்படி இருக்கு? ஓகே தான், ஆனா உங்களை விட அழகுல கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. இந்த பொண்ணு
இதுவும் ஓகே தான். ஆனா உங்க கண்ணு பவரை விட ரொம்ப குறைவா இருக்கு. இந்த பொண்ண பாருங்க, இது எப்படி இருக்கு? அந்த சண்ணா அந்த பொண்ணு இல்ல உங்க அண்ணி. நீ நல்லா இருக்கா? இந்த பொண்ண கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? பாண்டியா
சொல்லுப்பா. ஈவி பில் கிடையாச்சாடா? ஏன்ட்ட கேக்குறா? இந்தா அவன்ட்ட கேளு. டிபார்ட்மெண்ட் ஈபி பில் கட்டியா? நேத்து புறா தேனண்டா கிடைக்கலடா. தம்பி இதுக்கு பேர் என்ன? டே ஐயர போட்டா கொடுக்குற. கட்டி தொலடா சீக்கிரமா. சரிடா கட்டிடா. சாப்பிட்டாச்சாடா? சாப்பிட்டாச்சுடா. சரி நான் சாப்பிட்டு வந்துடுறேன். சரிடா. டே எங்கடா ஓனர்? ஏன்டா பதறற? சாப்பிட போயிருக்கான்டா. அப்ப எனக்கு என்னைய கேக்குற? இந்த தூக்குறடா ஓனர். டேய் 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 என்ன மண்டது எங்கடா போற? சாப்பிட போறேன்டா. டேய் எனக்குடா கவலைப்படாத வாங்கிட்டு வரேன். மச்சா சாப்பாடு எல்லாம் கொலவெறி ஆயிடுவேன்டா. நீ வேலைய பாடுறா நான் வாங்கிட்டு வரேன். சீக்கிரம் வந்துருவானா? நிறைய பிளட் போயிருக்கு. அவர் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இவதான் ரொம்ப பயப்படுற டாக்டர். இன்னும் ரெண்டு மூணு நாளில் வீட்டுக்கு கூட்டு போயிடலாமா? அவருக்கு தேவை நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம். வெரி வெரி மஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வாங்க தம்பி. என்னண்ணே தம்பி பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டாராமா? என்னாச்சு? எனக்கு இப்பதானே தெரியும். ராத்திரி சாப்பிட போறப்ப கணபதி மெசுகிட்ட. அழுகாதீங்க அழுகாதீங்க. நாங்கெல்லாம் இருக்கும்போது பையனுக்கு ஒன்றும் ஆகாது. நாங்க பாத்துக்கிறோம். டாக்டர் என்ன சொன்னாரு? இன்னும் ரெண்டு மூணு நாள்ல வீட்டுக்கு கூட்டு போகலான்னு சொல்லிட்டாரு. இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் தேவையா? பார்த்து போக கூடாதா? நம்ம தான் தம்பி பார்த்து போகணும். ரொம்ப அடியா? ஒன்றும் இல்லைண்ணா. தலையில காலில் கையில. சரி நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் வேலை விஷயமா வெளியே போகணுருக்கு. போயிட்டு வந்து உங்களை பார்த்துட்டா. மரண பையன்னா இன்னும் இப்ப அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன பயம்? என்ன பயம்? மரண பயம். ஹஹ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 ஹ
எக்ஸ்கியூஸ் மீ இங்க ஜீவானு அங்க என்ன ஜீவா அழாம இருந்தாதான் என் தனத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் இப்படி பைக்ல போய் அது வேற விடு காய ஆடுறதுக்கு மருந்தோ ஸ்கேனோ ஜூஸோ முக்கியம் நம்ம மேல பாசமா இருக்கவங்க இருந்தாலே போதும் காயம் தன்னால் ஆறிடும் பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டேங்கிறான் எவ்வளோ போதில் வீட்டுக்கு போயிருப்போம் அவன் சொல்றான்னு கேக்குறீங்களா எவனோ நோட்டல போட்டு அவனை தூக்கிருக்கான் தான் எனக்கு தோணுது என்ன நடந்துச்சுன்னு நீ எங்களுக்கு சொல்ல வேணாடா பெத்தவங்க எங்களுக்கு எல்லாமே தெரியும் கால் நினைக்கிற அளதாண்டா சுனாமியா மாறும் நல்லா யோசி நல்ல ஒரு முடிவெடு நானும் இவளும் உன் கூடவே இருப்போம் இந்த டெண்டருக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அதை நீங்க சரியா சப்மிட் பண்ணீங்கன்னா இந்த டெண்டர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்க போகுது இதை விட்டுட்டு பிரஷர் ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் சொல்லிட்டு என் டைம் இங்க வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க பால் பாண்டி எஸ் சார் இந்த டெண்டர் விஷயமா யாராவது என்ன பாக்குறதுக்கு வந்தா என்னோட பெர்மிஷன் இல்லாம உள்ள அனுப்பாதீங்க சரிங்க சார் சரியா ஓகே சார் போங்க வணக்கம் நான் கதிரவன் உட்காருங்க புதுசா வந்திருக்கிற உங்களுக்கு என்ன பத்தி தெரிய லேட் ஆகும் அதனாலதான் நானே நேர்ல வந்தேன் அரசாங்கத்திலிருந்து இந்த ஊருக்கு எந்த டெண்டர் அறிவிச்சாலும் ஒதுக்கப்பட்ட தொகையில் இருந்து கொஞ்சம் இந்த கதிரவனுக்குன்றது இங்க எழுதப்படாத சட்டம் இப்ப உங்களுக்கு என்ன வேணும் கரவேஷ்டி போலீஸ்காரு கூட ஆளுங்கன்னு வந்து ஆபீசர் மிரட்டுற நிறைய சினிமாவை நீங்க பாத்துருக்கீங்க ஆனா தான் வேற எனக்கு நேர்மை பிடிக்கும் அப்படி நான் இருக்க பிடிக்காது எனக்கு இந்த டெண்டர் வேணும் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யணும் செய்யறீங்க உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் வரேன் தம்மா போட்டு கிளம்பிடலாம்ப்பா வண்டியை நீ பாட்டு பின்னாடி போ தம்பி இங்க வா ஜீவா பைக்ல இருந்து விழுந்துட்டானாமே பதறி போயிட்டேன்னு தெரியுமா ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா பார்த்து போக கூடாதா அன்னைக்கே வரலன்னு தான் நினைச்சேன் நிறைய வேலை இனிமேலாவது பார்த்து இருக்கு சொல்லுங்க கௌரி வண்டி ஏறுதா இன்னும் எத்தனை நாள் கிட இப்படி இருக்க சொல்ற அடிக்கிறதையும் அடிச்சுட்டு நல்ல விசாரிச்சுட்டு போறான் அவன் ஏய் அவனை கதவை தொட்டி தூக்கிடலாமடா ஏய் அது ஒரு விஷயமே இல்லடா இந்த மாதிரி ஆளுங்க ஒவ்வொருத்தருக்கும் பலமே அவன் கூட இருக்கவங்க தான்டா ஒவ்வொருதான் தோக்கணும் ஆனா செய்யறது நம்ம தெரியக்கூடாது ஏய் தொட்டாலே தெரியண்டா நாம தானே அடி வாங்கினவனுக்கு மட்டும் தானே தெரியணும் நம்ம செஞ்சோன்ன ஆனா அவன் சொல்லக்கூடாது அவனை கிறுக்கு பிடிக்க வைக்கணும் கட்ட கடைசியில நம்ம தானே எதுக்கு பயணிப்போம் எப்ப செய்யணும்னு நான் சொல்றேன்
அண்ணே வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை. காரண சொல்லாதரா, கதிரை உனக்கு பிடிக்காது. காசு வாங்கும்போது என்னடா சொன்னேன்? அண்ணே நாலஞ்சு மாசத்துல வட்டியோட திருப்பி தர சொல்லியிருந்தேன். இப்போ எட்டு மாசம் ஆச்சுன்னு வட்டியும் தரல அசலும் தரலன்னு ரெண்டும் தராட்டி என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க வந்து பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்களை வந்து பாத்துருக்கேன், மன்னிச்சிருக்கணும். கை நீட்டி காசு வாங்கினா சரியா இருக்கணும்டா. சொன்னா சொன்ன சொல்ல காப்பாத்தணும். இப்ப நான் என்ன செய்யட்டு சொல்லு? இன்னும் நாலஞ்சு நாள்ல வட்டியோட திருப்பி கொடுத்துருது. மறுபடியும் உன்னை தேடி என்ன வர வச்சுனா கொண்டே விடுவேன். மனசுல வச்சுக்கோ, காசோட வா வாங்கடா. அன்னைக்கே நினைச்சேன்டா அந்த கதிர வந்தான். நம்ம கடத்து வந்ததுலேருந்து நம்மளை கண்டா அவனுக்கு ஆகிறதே இல்லடா. இவங்க எல்லாம் என்ன செஞ்சிடுவாங்கன்னு அசால்ட்டா நினைச்சு செஞ்சிருக்காங்க. இவங்களை லேசா ஆட்டம் காட்டணும் பாண்டியா. சமூகத்துக்கு வணக்கங்க. யாரா நீ? அடியேன் ஆண்டிப்பட்டி ஆறுமுகங்க. கஷ்டப்படுற ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க சொல்லி கடவுள் அனுப்பி வச்சு கலைஞ்சிருங்க. எங்கடா நாடகம்? மானாமதுரை கூட்டு வந்தானுங்க. ஒப்பனை போட்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஊர் ரெண்டு பட்டு போச்சுங்க. கூத்தாடி பழப்பு திண்டாட்டமா போச்சுங்க. யார் யார் வந்தீங்க? நானுங்க, தங்க தாரக பானுங்க, மற்றும் பலருங்க. பானு பேசுமா? ஆண்ட உத்தரப்பட்டா ஆடுங்க பானு. பானு வா. தேவைக்கு தேடி வந்தா தேடி வந்தா தேவைக்கு தேடி வந்தா கஷ்டம் தீர்க்கும் கர்ணனையா கருணனையா. ராவு பகல் பார்க்காமே வெளிச்சந்தரும் கதிரவனையா கதிரவனையா. ஏ போதும் போதும், ட்ராக்க மாத்து சாமி. இது வெறும் வாமப்பே சாங், இனிமே தான் ரன்னப்பே. நீ வாய மூடப்பு, பாட்ட செத்த பாழப்பு. ஓகே சாமி. ஜம்போ வீணாகி போகு இந்த காலை நெஞ்சம் மேலூர் கீழூர் எம்.
எவ்வளோ பெரிய ஆள் நீ உட்கார்ந்து குடினா இம்புட்டோன்னு குடிக்கிறதுக்கு உட்காந்து வேற குடிக்கமாக்க இப்படி இழுத்து விட்டு போறேன் பா தம்பி வீடு பா தம்பி அந்த உட்கார உட்காரன் எப்பாடா தம்பி அண்ணே வந்துட்டே தம்பிக்கு போதுண்ண கிளம்புறேன் தம்பி உட்கார தம்பி ஆரம்பிச்சுட்டு போறேன் சரி அப்ப தம்பி ஒரு உண்மையை கேட்பேன் சொல்லணும் அண்ணே உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன் ஏன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளு கதிர் அவன் உனக்கு கீழே நீ எங்க அவன் எங்க அவன் கிடைக்காது தம்பி அவன்லாம் சின்ன பையன் எதுக்கு நீ கதிரை பத்தியே கேட்டுக்கிட்டு இருக்க என்ன வேண்டுனா கடவுளுக்கு முன்னாடி கண்ண மூடி எதுமே கேட்காம சும்மா இருக்கதா எனக்கு பிடிக்கும் அதான் கடவுளுக்கும் பிடிக்கும் இப்ப சிரிச்ச பாத்தியா அப்படியே ஒரு முத்தம் கொடுத்தா கோயில்டா கோமா சொல்லாத வரைக்கும் சொல்ல அழகு குடுக்காத வரைக்கும் மொத்தம் அழகு அடனே குடுக்கறதுல அழகு தானம் வாங்கறதுல அழகு முத்தம் போதுமா அண்ணே தம்பி நான் போறேன் டேய் போறேன்னு சொல்லாதரா ஆமா வண்டியில ஏறும்போது ஏதோ கேட்டல்ல அதுவானே நாளைக்கு எனக்கு கல்யாண நாள் என் பொண்டாடி காலத்தில் வெறும் கயிறு தானே இருக்கு அதான் நாளைக்கு தங்கத்தாலி வாங்கி போட்டு கோயிலுக்கு கூட்டு போகலான்னு நினச்சேனே சரி நாளைக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டு போங்க சரிங்கண்ணா போ நீங்கள் போங்கண்ணா நீங்கள் போங்க போங்க போங்கண்ணா ஜீவா வேட மேல ஒரு கண்ணு நீதான் முற பொண்ணு என்னண்ணே பாட்டுக்கிட்ட குதூகலமா வரீங்க அண்ணன் நல்ல மூடு இருந்திருக்காரு விட்டுறாத நம்ம சந்தோஷத்தை பார்த்து குழம்பி போயிருக்காங்க தம்பி ஊனு உறக்கம் மத்தது செத்தது இதெல்லாம் நல்ல மனுஷனுக்கு எப்படி வரும் ஆனா ஒண்ணுடா அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து எங்க அம்மா செத்து போன கவலை மட்டும்தான் எனக்கு இருக்கு எங்க அம்மா மட்டும் இந்த பொண்ணை பார்த்திருந்துச்சுன்னு வச்சுக்க நான் துபாய்க்கு ஒட்டமைக்க போயிருக்கவே மாட்டேன் அட விடுங்க அம்மாவே மண்ணியா போட்டால வந்துட்டா சூராயர் பிரிச்சு பேசாதனே மனசு கஷ்டமா இருக்குல்ல சாரி அண்ணா இதான சரியான நேரம் டேய் இன்னொரு விஷயம் அன்னைக்கு அவ்வளவு நடந்துச்சு ஆனா நம்ம அந்த பொண்ணு பேரை கேட்கவே இல்லையே அண்ணே அழகா இருக்கிற பிள்ளைக்கு பேர் எதுக்குன்னு லூசு பேலை ஒரு பொண்ணுன்னு இருந்தா பேருன்னு இருக்கணும் கூப்பிட வேணாமா கொஞ்சம் வேணாமா என்ன ரபீஷ் டாக்கிங் வைன நீயே ஒரு பேர் வைன அப்படிங்கறியா அப்பதான் அந்த பேருக்கே ஒரு பெருமை அந்த பேர் ஃப்ரீயா தானே இருக்கு வச்சு சூப்பர்மே அஞ்சலினா ஜோலி அஞ்சு மணிக்கே சோழியா அம்மா
ஆஞ்சலினா ஜோலினா ஹாலிவுட் நடிகோட பேர் ஞாபகம் வச்சு. அந்த இடத்துல தான அத்தை ஏரியல். எஸ் யூ ஆர் கரெக்ட். அண்ணனே ஏதோ மூடடவானே கடவு சாத்திர போறான். அவ்வளவு பேசினாலும் மூட டைவர்ட் பண்ணவே முடியலையே. ஆஞ்சலினா ஜோலினாலே 5000 ரூபாய் ஃபைன் கட்ட வேண்டியிருக்கு. கட்டிங் தான் வாங்கிக்கோங்க. ஃபுல்ல கேட்ட மர்டர் பண்ணிருவேன். சிக்கிட்டான்ல. இந்த டிவி இவனுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு மட்டும் பாருங்க. கம் ஆன் பாய். வர வர. சார் என்ன சாப்பிடுறீங்க? உனக்கு என்ன வேணும்? ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். ஓகே சார். அதே ஐஸ்கிரீம். வேற என்ன சார்? நோ தேங்க்ஸ். ஓகே சார். மேடம் உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல ஒருத்தருக்காக வெயிட்டிங். ஓகே மேடம். ஹாய்டா. சாரிடா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வேண்டான்னு விட்டுட்டு போனாலே திரும்ப வருவீங்கன்னு காத்துட்டு இருக்க வைங்க. நாங்கள் லேட்டாக வந்ததெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஆமாம் என்ன சாப்பிட்ற? நீ ஏதாவது சொல்ல. மேடம் ஒன் செகண்ட். கோம தான் கிளம்புறீங்க? அப்போ இந்தாங்க வந்த உடனே உங்களுக்கு என்ன கேட்க சொன்னாரு. நீங்க கோம போறப்ப இது கொடுக்க சொன்னாரு. இது ஜீவா சார் தான் கொடுக்க சொன்னாரு. லேட்டா வந்த உங்க சார் கிட்ட கோம கொடுத்துட்டு போனேன்னு சொல்லு. ஹாய். என்னடா தம்பி வந்தவங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்க? சரி நான் பாத்துக்கிறேன் இப்போ. ஓகே சார். வர சொன்ன வந்துட்டேன். கிளம்புறேன். வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தயவு செஞ்சு ஃபோன் மட்டும் பண்ணிடாத. குட் பை. நினைச்சா என்ன நினைச்சா? நீ உட்காரு நான் சொல்றேன். அது ஒண்ணும் இல்ல. நான் அழகழகா பார்த்தேன் தனத்தை. புருவம் சுருக்கி கொஞ்சம் கோவப்படுறத தள்ளியிருந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அதான் நீ வர்றதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். ஆனா நின்னது வாசல்ல. இந்த மாதிரி கட்டத்தில் எப்பயும் சிரிப்பிய எங்க சரி? ஏண்டா கேபிள் கடைக்காரன காதலிச்சோன்னு இப்ப தோணுது. ஒரு வார்த்தை சொன்னியே அத நறுக்குன்னு சொன்னியே அயவெடுக்குன்னு சும்மா படுக்குன்னு அயவெடுக்குன்னு பழக்கணு மடக்கணு சடக்குன்னு சொன்னியே கண்டானோ வானே பல கண்டம் கடந்து போனேன் உன் காதல் கிடைத்ததாலே நானும் கடவுள் போல கல்யாணத்தை எப்போ வச்சிருக்க? வர 18ஆம் தேதி. 18ஆம் தேதியா? சரி நாளைக்கு வேண்டாம். நீ வியாழக்கிழமை சாயங்காலமே சங்கத்துக்கு வந்துரு. நான் ஆட்களையெல்லாம் வர சொல்லி பேசி ஏற்பாடு பண்ணி தரேன். சரிதானே? பயப்படாத. ரொம்ப சந்தோஷம். என்னப்பா நான் சொல்ல சரிதானே? எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். சும்மாவே இருக்க மாட்டியா?
என்னங்க மணி 12 ஆக போது இன்னும் தூங்காம இருக்கீங்க? நீ போய் படு, நான் வரேன். இல்லங்க, ஒரு வாரமாவே உங்க நடவடிக்கை சரியில்ல. ஏதோ ஒரு குழப்பத்திலேயே இருக்கீங்க. உங்க கூட 30 வருஷமா நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்றதுக்கு என்னங்க? ஆமா, நம்ம தனத்துக்கு எப்ப படிக்க முடியுது? ஏன் கேக்குறீங்க? வர மாசத்துல ஒரு நல்ல நாளை பார்த்து தனத்துக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்னங்க திடுதிப்புன்னு? நாம நல்லா இருக்கும் போதே நம்ம வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கட்டுமே. தனத்துக்கும் சரவணனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். இதுக்கு இவ்வளவு யோசனை? சரவணனுக்கு தான் நம்ம பொண்ணுன்னு ஊருக்கே தெரியும். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இப்ப வந்து படுங்க, வாங்க. வாங்கிக்கம்மா. கணானாஹம் த்வா கணபதிம் அவாமஹே கவிம் கவீணாமுபவஸ்த்ரவஸ்தமம். வணக்கம். நமஸ்கார். அர்ச்சனை ஒன்று பண்ண வந்தேன், நல்லது ஒன்று மனசில் பட்டுச்சு, அதனால தான் குடும்பத்தோட கோயிலுக்கு வந்தோம். குடும்பம் யார் பேரில்? சரவணன். கோத்ரே ஸ்ரீ வசிஷ்டாயாம் அஸ்யாம் சுமதி தோசக குடும்பானாம் மங்களேஸ்வரியாய ஆரோக்கிய வீரி விஜய யார் இந்த நேரத்துல யாரு? என்ன வேணி? வாங்க வாங்க. மாசத்துல எப்பயாவது ஒரு நாள் தான் என் ஞாபகம் வருமா? நம்ம வேலை அப்படியே கோச்சுக்காதடி. பாக்குறப்பதான் இந்த கொஞ்சல் கிஞ்சல் எல்லாம் வேணி. நடந்தது பூரா உனக்கு தெரியலாமா? அப்படி இருந்து உன்னை பார்க்க ஓடி ஓடி வர எதுக்கு? உன் முகத்தை ஒரு தடவை பாக்கணும் தானே? எப்பவுமே இதே கதையே சொல்லிட்டு இரு, வேற எதையும் மாத்தி கித்தி சொல்லிடாத. சரி விடு, அதான் வந்துட்டல வேணி. உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை. இருங்க. யாருடி இந்த நேரத்துல? தெரியலையே, நான் போய் பாத்துட்டு வரேன். சீக்கிரமா பார்த்து அனுப்பி வச்சுட்டு வா. காலம் தெரியாம கதவு தட்டுறாங்க. இவன் வேற வந்திருக்கான். யார் நீங்க? பெரிய பிரச்சனை ஆயிடும். ஒருத்தர் நான் பாத்துக்கிறேன்.
நம்ம வம்சத்தில் மொத மொத பொம்பளை புள்ள பிறந்தா அதை குலதெய்வம்னு சொல்லுவாங்க. அப்படி உன்னை நினைச்சுதான் உன் கல்யாணத்தை ஒரு திருவிழா மாதிரி நடத்தணும்னு அப்பா ஆசைப்படுறம்மா. பாசத்து கூட உன் மாம கோபமாக காட்டி தான் பழக்கம். அவன் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் நான் பெத்த பிள்ளையால் வந்துச்சுன்னா அப்புறம் நான் வாழற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடுமா. சாப்பிட்டு போய் படுமா, மற்றதை காலையில் பேசிக்கலாம். நீ சாப்பிடல? நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிடறேன். அண்ணா, முருகன் பொண்டாட்டி வந்திருக்கண்ண. நல்லா இருக்கியா? அபி, நீ உட்காரு, சேர்ந்து சாப்பிடலாம். ஏம்மா, முருகன் சத்தங்கத்தை ஏதாவது போட்டானா? இல்லண்ணா, அவர் ரெண்டு நாளா வீட்டுக்கே வரல. இங்க இருப்பாரு நினைச்சுதான் நான் வந்தேன். இங்கேயும் வரலையே, நான் வீட்டுல இருப்பான்னு நினைச்சேன். அந்த முருகனுக்கு போனை போடு. அவர் போன் ஸ்விட்ச் ஆஃப்னா. எங்கேயாவது போறேன்னு சொல்லிட்டு போனானாமா? அப்பப்ப ராத்திரி வெளியில போவாரு, ஆனா காலையில வந்துருவாரு. அன்னைக்கு நைட்டு கூட வந்துறேன்னு சொல்லிட்டு போனவன் தான். அவனை தேடி பிடிச்சி அனுப்புறேன், வீட்டுக்கு. டேய் கௌரி, அண்ணா எங்கடா போயிருப்பான்? எனக்கு என்னமோ ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுதுடா. தெரியுடா அவனை. சரிங்கண்ணா. ஜீவா, இண்டு இடுக்கு மூளை முடுக்குன்னு கதிரவன் ஒரு இடம் விடாம ராவிட்டு இருக்கான். அடுத்து யார தூக்க போறன்னு அவங்க கூட இருக்கிற ஆளுங்களுக்கே அல்ல. இல்ல, இறங்குனது செஞ்சது தூக்குனது நாம தான். அவன் கனவுல கூட நினைக்க மாட்டான். வருவான்டா, தேடி வருவான். அப்ப எதுக்கு நிப்போ? முருகன் நம்ம கூட தானே இருக்கான். வரட்டும், அப்ப இறங்கி செய். எங்கடா முருகன்? முருகனா? எனக்கு தெரியாதண்ணா. தெரியாது? நானே இங்க வந்து ஏதோ குழப்பம் நடத்திட்டு இருக்கேன். என்னடா என்ன போய்? அண்ணா, உனக்கு ஒரு பிரச்சனை, தம்பி பார்த்து சும்மா வேணா இருப்பான். சொல்லு, நான் செய்யறேன். ஒன்னே எதுக்கு நான் பார்த்து தூக்குனா? கதிரவனுக்கும் ஜீவாக்கும் பிரச்சனை, அதுக்கு என்ன தூக்கிட்டாங்கப்பா? வீட்டு வாடக, புள்ள குட்டிங்க படிப்பு செலவுக்காக இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் அள்ள கையா இருக்க வேண்டியதா இருக்கு. உன்ன வீட்டுல அண்ணி தேட மாட்டாங்க? தேடி இருப்பா, பதறி இருப்பா. புள்ள குட்டிங்களாம் பயந்து போய் வேற இருக்கும். நடந்தது நடந்து போச்சு, எதுக்கு போய்? கூடல, நீ உண்ண பார்த்து வருவேன், நான் எடுத்து சொல்றேன். நீ கூடண. ஏ கூட கூட நல்ல
எனக்கு முருகன் வேணாண்டா, அவன தூக்கணவ வேணும், தூக்கணவ வேணும். கடவுளே, நல்லதே நடக்கணும். நான் நினைச்ச வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும். என் ஜீவவை நான் இப்ப பார்க்கணும். கொஞ்சம் கிட்ட வா. இங்க நான் என்ன சொல்லிட்டு இருக்க? காதல புரிஞ்சுக்காத அப்பனும் விட்டு கொடுக்காத தாய்மாமனும் தான் காதல் கதைக்கே சுவாரஸ்யம் தெரியுமா? இப்ப நமக்கு என்ன ப்ராப்ளம் தெரியுமா? இந்த பிரச்சனைய நம்ம தூரத்துல இருந்து பாக்குறோம். அதே பிரச்சனைய நம்ம கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோ, சின்னதா தெரியும். என்ன நம்பு, அதான் சொல்றேன், கிட்ட வா. அங்க இருந்தே சொல்லு, என் காது நல்லாவே கேட்கும். நான் அத சொல்லலம்மா. சரி, ஒன்னு பண்ணலாம். நீ ஒரு அடி முன்னாடி வா, நானும் ஒரு அடி முன்னாடி வா, அதுக்கப்புறம் நம்ம பேசி முடிவெடுப்போம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுதான் ஒரு அடியா? நீ அத சொல்றியா? நான் கணக்குல கொஞ்சம் வீக்.
ஹலோ, நான் பார்த்தி பேசுறேன். ஜீவா இருக்கானா? இங்க தான் இருக்காரு. ஒரு நிமிஷம். பார்த்தி என்ன? ஹலோ, முருகன் எஸ்ஐட்டானா? டேய், என்னடா சொல்றே? ஓதே போட்டு பசங்க மண்டே ஆயிட்டானுங்க. அந்த கேப்ல சரி, நீ எங்க இருக்க? கடையில தான் இருக்கேன். நான் வரேன். கேரு. கூட இருந்தவங்க போறான் தண்ணியை போட்டு மட்டை ஆயிட்டானுங்கடா. இப்போ நாம என்னடா பண்றது? படிச்சு படிச்சு சொன்னேலடா. தேட சொல்லிருக்கண்டா கதிரவன முருகன் பார்த்தா சிக்கல் செஞ்சதெல்லாம் வீணா போயிடும் முருகன் நமக்கு வேணும்டா எங்க இருந்தாலும் தேடி தூக்கு வாதனோ என்ன ஒன்னும் தூங்கல தூக்கம் வரல மாமா நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்ன மாமா ஏதாவது சொன்னாங்களா அம்மா அப்பா நம்ம கல்யாணத்தை பத்தி பேசினாங்க அதுக்கு தான் நாள் இருக்கு அவங்களுக்கு தான் நான் சொன்ன புரியாது உனக்கு புரியும் மாமா என்ன மேல படிக்கணுமா இல்ல மாமா சரி போய் படு கால்ல பேசிக்கலாம் தானோ என்ன யாரையாச்சும் சாரி மாமா அப்பாவுக்கு அடுத்த இடத்துல உன்னை வச்சு நான் பார்த்துட்டு இருக்கேன் நான் அழுதாலும் என்னை அடிச்சு புத்திமதி சொல்ற இன்னொரு அம்மாவை நான் நினைச்சிட்டு இருக்கேன் உன்னை போய் நல்லா யோசிச்சியாமா சரி அதை விடு என்கிட்ட சொல்லிட்டு இல்ல அப்புறம் அழுதுட்டு இருக்க கண்ண தொடச்சுக்க ஆமா அவன் பேர் என்ன ஜீவா அண்ணே செய்கை கரைகளை முந்தியெல்லாம் தனியா துண்டா தெரியவா என்ன இப்ப எல்லாம் அப்படி இல்லைண்ணே நஞ்சா குஞ்சா அல்லு சில எல்லாம் கத்திய தூக்கி கலையறங்குறாங்க ஆனா ஏரியா பூரா ராவ சொல்லியிருக்கேனே ஆனா எப்படி தூக்கிடுவோங்கண்ணே விடுங்கண்ணே விடுங்க எவன்னு தான்டா தெரிய மாட்டேங்குது ஏய் மாப்ள நீ முருகன் சாரு தானே அண்ணே முடிச்சனே சொல்றா அண்ணே முருகன் சாரினே முருகன் சாரியா ஆமாண்ணே நான் ரெண்டு மூணு வாட்டி முருகன் கூட வச்சு பாத்துக்கனே மார்க்கெட்ல காய்கறி வாங்கி போயிட்டு இருக்கானே தூக்குடா அவளே
கௌரி ஏய் எந்திரி எங்கடி முருக தெரியாது சொல்லலன்னு வச்சுக்கிய ஹலோ நான் கதிரவன் பேசுறேன் பாக்குறதுக்கு வழக்கமான வில்ல மாதிரி தான் இருப்பேன் ஆனா இந்த கதிரவன் வேற ஏண்டா ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு கடைசியில என்னைய கடிக்க மாட்டீங்களா இந்த கதிரவனை என்ன அவ்வளவு பெரிய முட்டாள் நினைச்சியா அடிச்சு போட்டு அனாதியா விட்டு வந்த அன்னைக்கே சங்கம் பிரிச்சு போட்டுடா ஏ கதிரவா வேணாம் செங்கலோட செங்கலா வச்சு எரிச்சிடுவேன்
அத்தனை பேருக்கு இங்க தான் இறுதி சடங்கு பண்ணியிருக்க. டேய் கதிரவா, முடிஞ்சா என கொன்று உசுறு ஒரு துளி மிச்சிருந்தாலும் நான் உன கொன்றுவேன். என்னையவா கொன்னுடுவியா? அடிக்கிறப்பெல்லாம் அடங்கி போனவன் தான் கட்டுற பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று எப்படி புயலாக கிளம்பி வந்தான். எல்லாரையும் சாதாரணமாக இடப்படாத சரியா? என்ன தானோ சந்தோஷம் தானே? சந்தோஷமா இருங்க. உடைக்கிறேன்